நேசன் டிவி யூடியூப் சேனல். அமெரிக்கா நன்கொடை அளித்த 10 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் மலேசியா வந்தடைந்தது. மலேசியாவிற்கு அமெரிக்க அரசு நன்கொடையாக வழங்கிய 10 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று காலை மலேசியா வந்தடைந்தது. ராயா ஏர்வேஸ் விமானத்தில் ஏற்றி வரப்பட்ட தடுப்பூசிகள் காலை 8 மணி அளவில் சுபாங் விமான நிலையத்தை வந்தடைந்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாமுடின் ஹுசேன், தேசிய தடுப்பூசி திட்டத்தின் ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடீன், மலேசியாவிற்கான அமெரிக்க தூதர் பிரியன் பீட்டர்ஸ் ஆகியோர் விமான நிலையத்திற்கு சென்று தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டனர். கோவிட் தொற்று பரவ தொடங்கியதிலிருந்து மலேசியாவிற்கு மருத்துவ பொருள் உதவிகள், தடுப்பூசி ஆகியவற்றை வழங்கி பேராதரவு வழங்கி வரும் அமெரிக்க அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இஷாமுடின் கூறினார். மக்கள் பசி தீர்க்க ஆலயங்களும் கை கொடுக்க வேண்டும். உலக வரலாற்றின் மிக மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அடிமட்டத்தில் வாழும் மக்கள் அவர்களின் அன்றாட தேவைகளுக்கே சிரமப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்று மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கூறினார். இதனை உணர்ந்த நமது பிரதமர் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 3 லட்சம் வெள்ளி கொடுத்து அந்தந்த நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த மக்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கும்படி உத்தரவிட்டுள்ளார். இருந்தபோதிலும் இந்த உதவி போதாது என்பதை நாம் அறிவோம். எனவே என்றவர்கள் குறிப்பாக ஆலயங்கள் இம்மாதிரியான உதவிகளுக்கு முன்வர வேண்டும். வசதியும் வாய்ப்பும் நிறைந்த ஆலயங்கள் மக்கள் பசி தீர்க்க ஆவண செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஆலயங்களில் சிரமப்படும் ஆலயங்களும் உண்டு என்பதை நாம் அறிவோம். பக்தர்களின் நன்கொடை மற்றும் அன்றாட அர்ச்சனைகளை நம்பி செயல்படும் ஆலயங்களும் உள்ளன. ஆனால் வசதி படைத்த ஆலயங்களும் உண்டு என்பது மறுப்பதற்கில்லை. ஆக இதுபோன்ற ஆலயங்கள் தாங்கள் இருக்கும் பகுதியில் உள்ள மக்களுக்கு உணவுகளையும் அடிப்படை உணவு தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நடவடிக்கையில் உடனடியாக இறங்க வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கேட்டுக்கொண்டார். சப்பாங் சுங்கை நிலா தோட்ட மக்களுக்கு பொருள் உதவி. கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி வரும் சப்பாங் சுங்கை நிலாவ் தோட்ட மக்களுக்கு பொருள் உதவிகள் வழங்கப்பட்டன. ஜெயம் நம் நாடு இயக்கம் மற்றும் மலேசிய சீக்கியர் சங்கம் இணைந்து மக்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றன. கடந்த ஆண்டும் இங்குள்ள மக்களுக்கு தேவையான பொருள் உதவிகள் வழங்கப்பட்டன. இவ்வாண்டு மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மீண்டும் பொருள் உதவிகள் வழங்கப்பட்டதாக ஜெயம் நம் நாடு இயக்கத்தின் தலைவர் டாக்டர் குமரேந்திரன் கூறினார். சீக்கியர் சங்கத்தின் தலைவர் ரவீனா கார் துணையுடன் இந்த உதவி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சொன்னார். இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த உதவியும் வரல, அவங்களால வெளியவும் போக முடியல, எதுவும் வாங்கவும் முடியல. ஸோ அவங்க கால் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லி இருந்ததுனால நம்ம ரெண்டு அசோசியேஷனும் சேர்ந்து அவங்களுக்கு காய்கறியிலேருந்து செலவு ஜாமான்லேருந்து மீன் வரைக்கும் வந்து இன்றைக்கி நாங்கள் இறக்குறோம். ஸோ எஸ்டேட்டில் உள்ளவங்க யாரும் கவலைப்படாதீங்க, சேஃபாக இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயசானவங்களாக இருக்கிறீங்க, அதை தவிர்த்து வந்து பாருங்கள், 1-2 weeks சென்று முடிஞ்சுன்னு ஸ்டீல் உங்களுக்கு பொருள் கிடைக்கலன்னா எங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். போலீஸ்காரர்கள் லஞ்சம் கேட்கும் காணொளி விசாரிக்கப்படுகிறது. 4 சக்கர வாகன ஓட்டுநர் ஒருவரிடம் போலீஸ்காரர்கள் லஞ்சம் கேட்பதை சித்தரிக்கும் காணொளி பரவலானதைத் தொடர்ந்து விசாரணை அறிக்கையை போலீசார் திறந்துள்ளனர். கோலக்கில்லான் பண்டார் சுல்தான் சுலைமானில் இம்மாத தொடக்கத்தில் நிகழ்ந்ததாக நம்பப்படும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய போலீஸ்காரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வடக்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நூருலுடா முகமது சலேஹ் கூறினார். அந்த காணொலியை பகிர்ந்த நபர் அல்லது இச்சம்பவம் தொடர்பான தகவல்களை கொண்டிருப்பவர்கள் விசாரணைக்கு உதவ வடக்கில்லான் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிக்கை ஒன்றின் வாயிலாக அவர் கேட்டுக்கொண்டார். அந்த காணொலி ட்விட்டர் வாயிலாக நேற்று மறுபடியும் பகிரப்பட்டதைத் தொடர்ந்து இச்சம்பவம் அம்பலத்திற்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட அந்த வாகன ஓட்டுநரை சாலையோரம் தடுத்து நிறுத்தும் 2 போலீஸ்காரர்கள் அவரிடம் லஞ்சம் கோரும் காணொலி அந்த வாகனத்தின் முகப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் இம்மாதம் 1 திகதி நிகழ்ந்ததை அந்த ஒளிப்பதிவு காட்டுகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.